हेलो फ्रेंड्स, वेलकम टू श्री तमिल चैनल। इनके नाम पाकपो रेसिपी पाती मुरंगे कीरे कड़यल वेंद केट्ट दु मुरंगे अप्पडिनु तमिल और पलमोली इरुक्कु। अदावदु मुरंगे कीरे अधिकमा वेग वच्चु एडुत्तोम्ना अदिलुल्ल सत्तुकल नमक्कु मुळुमैयाग किडैक्कामल वीणागि पोयिडुम अप्पडिन्रदु तान् अदुक्कु अर्थम। இன்னைக்கு நாம முருங்கைக்கீரையோட பசுமை நிறம் மாறாமல் கிராமத்து ஸ்டைலில் முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அரை கப் துவரம்பருப்பை நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச பருப்பை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 4 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக வைக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நாம் ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, அது கூடவே 1¼ ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட சின்னப்பல் பூண்டு 7-8 தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு அடி மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பருப்பு ஓரளவுக்கு வெந்துடுச்சு, இன்னும் குழைய ஆரம்பிக்கல. இந்த சமயத்தில் நாம் சுத்தம் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 1-3 கப் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நான். கீரை கடையில் பொறுத்த வரைக்கும் கீரை கொஞ்சம் எலசாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை சேர்த்தாச்சு. இதை 1 முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை சேர்த்ததுக்கப்புறம் அதிகபட்சம் 1-5 நிமிஷம் தான் இதை வேக வைக்கணும். கீரையோட கலர் மாறக்கூடாது. கீரை கொஞ்சம் எலசாக இருந்தால் சீக்கிரமே வெந்துடும். முருங்கைக்கீரையை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அப்படின்றதுனால ஓரளவுக்கு மயிர அளவுக்கு வந்த உடனே நாம் இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1-3 நிமிஷம் ஆயிருக்கு கீரை சேர்த்து, கீரையோட கலர் மாறவே இல்லை. கீரை ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் பிடிச்சி வச்ச மிளகு சீரகம் பூண்டு கலவையை சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கீரை கடையிறதுக்கு முன்னாடி வேக வச்ச கீரை தண்ணியை கொஞ்சமாக இழுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கீரை கடையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் ஆல்ரெடி மிளகு சீரகம்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால இந்த கீரை ரசமாக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கடைசியாக கீரையில் கூட கலந்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை நாம் கீரை கடையிற சட்டிக்கு மாற்றியாச்சு. சுட சுட இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்கும்போது கடைஞ்சால் தான் நமக்கு நல்லா கடைய முடியும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தலன்னா கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். மற்ற கீரை கடையிற மாதிரி முருங்கைக்கீரை கடையிறது அவ்வளோ சுலபம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து கடைஞ்சிக்கோங்க. கீரை சூடாக இருக்கும் போதே கடைஞ்சால் தான் நம்மளால் ஓரளவுக்கு கடைய முடியும் நல்லா. இந்த முருங்கைக்கீரை குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாம் மிளகு சீரகம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். நல்லா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு கடைஞ்சாச்சு. முருங்கைக்கீரையை மற்ற கீரைங்க மாதிரி நல்ல மையை கடையக்கூடாது. 1¼ பதத்துக்கு கடைஞ்சால் போதும். அதிகமாக கடைஞ்சிட்டிங்கன்னா லேசாக கசப்புத்தன்மை வந்துடும். இப்போ பாருங்கள், நாம் கடைஞ்சது போதும். அடுத்து நாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 pan கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் வெங்காய வடகம் சேர்த்து இன்றைக்கி நான் தாளிச்சிக்கிறேன். வடகத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு தாளித்து கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா அதை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய வடகம் நமக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் இதை கடைஞ்சி வச்ச கீரையில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் 2 சுத்து மட்டும் சுற்றிக்கோங்க. அதிகமாக சுத்தினா கசந்துடும்.
அவ்வளவுதான். வில்லேஜ் ஸ்டைலில் முருங்கைக்கீரை கடையல் சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. சூடான சாதத்துக்கூட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தாலே தெரியும் கீரையோட பசுமை நிறம் மாறாமல் கீரை கடைகள் செஞ்சு முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.